கல்வியில் எத்தனையோ மனிதர்கள் கவிஞர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ரா பார்த்திபன் அப்படின்னு ஒரு இயக்குனர் நடிகர், அவர் எழுதிய கிறுக்கல்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுதி மிகவும் பிரபலமானது. எல்லாருமே வார்த்தை ஜால கவிதைகளால் மனிதர்களை சில சின்ன சிரிப்புகளோடு அப்படி சிந்திக்க வைப்பவர்கள். சின்ன சின்ன சிந்தனைகள் தான் அதுக்குள்ள ஏதோ ஒன்னு சொல்லி அத மாணவர்கள் மத்தியிலேயோ இல்ல மனிதர்கள் மத்தியிலேயோ இன்னும் பரப்ப வருது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்படி தமிழ் திரையுலகத்திலிருந்து பாடல் எழுதுபவர்கள் கவிஞர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அதை தவிர துணை இயக்குநராக இயக்குநராக பரிணமித்து நடிகராக இருந்து பலவிதமான கவிதைகளை எழுதியவர்களும் உண்டு. அவர்களை முக்கியமானவராக நான் பார்த்திபனர்களை நினைக்கிறேன். அவர் எழுதிய கிறுக்கல்கள் என்ற தொகுதி மிக பிரபலமான தொகுதி. எல்லாமே வார்த்தை ஜாலம் தான். காதல் சாதல் சாதாரணமானது அப்படின்னு சாதல் சாதாரணமானது காதல் சதா ரணமானது இவ்வளவுதான் ரொம்ப எளிமையா. சாதல் சாதாரணமானது காதல் சதா ரணமானது அப்படின்னு பிரிச்சு எழுதியிருப்பார். அது மாதிரி கிறுக்கல்கள்ல ரொம்ப எளிமையா நம் நினைவில் நான் மொத்தமே ஒரு ஒரு சொல்லுதான். முதல் அறியில வந்து நம், அடுத்து நினைவில், அடுத்து நான். இப்படித்தான் பார்த்திபன் சொல்லலாம். சின்ன சின்ன கிறுக்கல்களாக நல்ல ஒரு சின்ன ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தை எப்படி கவிதையாக்குறாங்க இந்த திரைப்பட இங்க பணியில இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்கலாம். அப்படி ஒரு பார்த்திபன் பிடிச்ச ஒரு கவிதை உண்டு. கொஞ்ச நேரமே மென்ற சுயத்தையே உமில மரம் வராத எனக்கு உன்னை எப்படி, அவ்வளவுதான் அவர் எழுதியிருப்பார். கொஞ்ச நேரமே மென்ற சுயங்கத்தையே உமில மனம் வராத எனக்கு உன்னை எப்படி அப்படின்னு எளிமையா கவிதை எழுதக்கூடிய மனிதராக பார்த்திபன் இருப்பார். அந்த வரிசையில டைரக்டர் லிங்குசாமி சேர்ந்திருந்தார். எல்லாரும் ஹைகு லிமரிக்கு சென்றியு அப்படின்னு போயிட்டு இருக்கிற சமயத்துல நான் லிங்கு அப்படின்னு புத்தகம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதினவர் லிங்குசாமி, இயக்குனர் லிங்குசாமி அவர்கள். இவர்களும் அப்படித்தான் சின்ன சின்ன வார்த்தைகளால ஒரு சிலிர்ப்புகளை ஏற்படுத்துவது தான். அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். லிங்குசாமியோட ஒரு கவிதைய சொல்றதா இருந்தா, ஆசை ஆசையாய் வாங்கினேன், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை, அவ்வளவுதான் முடிச்சிருப்பார். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்ன புத்தரோட வார்த்தைகள் வச்சுக்கிட்டு ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை அப்படின்னு ரொம்ப எளிமையா முடிச்சிருப்பார். இந்த மாதிரி வார்த்தை ஜால கவிதைகளால நம்மள வந்து ஏதோ ஒரு மயக்கக்கூடிய வரிசையில ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளராக நான் நினைப்பது ஜோ மல்லூரி அவர்கள். இங்க கம்பன் பள்ளத்தாக்கு தேனி பக்கத்துல ராயப்பன்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்த ஜோசப் மல்லூரி என்கிற இந்த எழுத்தாளர் கிட்டத்தட்ட குக்கி படத்தின் மூலமாக நமக்கு அறிமுகம் நினைக்கிறேன். குக்கி படத்துல இருந்து பிரபலமான ஒரு நடிகராக மாறி அப்புறம் காக்கா முட்டையில பலரசமாக நம் மனதை கவர்ந்து பின்னால் பல படங்களில ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக நம்முன்னு இப்போ வரை இங்கே வருபவர். கிட்ட ஏறத்தாழ 16 கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார். ஒன்னு ரெண்டு இல்ல, 16 கவிதை நூல் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு நமக்கு அவரை பத்தி விவரம் தெரியல. நல்லதோ தமிழ் செய்தே அப்படிங்கறது அவர் எழுதின முதல் கவிதை நூல். ரம்யமான ராட்சசி, அன்புள்ள கிரிக்கி, அடிக்கல், வாழ்க்கை வரமா தவமா, மலைநாளி என்னடி மௌனம், காலமெல்லாம் முன்னோடு, நெய் ஊற்றும் நேரம் அப்படின்னு கிட்டத்தட்ட 16 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு இருக்கிறார். ஆச்சரியமா இருக்குது. 16 நூல் இருக்கிறா, பழைய புத்தக கூட கூட ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு நான் தெரியாமல் உண்டு. அப்படி ஏன் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சது உண்டு. இப்ப சமீபத்தில் அது ஒரு 4 புத்தகங்கள் எனக்கு கிடைச்சது. அதுல 2 புத்தகங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சிலிர்ப்புகளால் இருந்தது, அதை உங்களுக்கு பகிர்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மித்த 2 புத்தகம் சாதாரணமா இருந்துச்சு, அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு இந்த ஜோ மல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஜோசப் மல்லூரி தான் ஜோ மல்லூரின்னு அறிமுகமாயிருக்காரு. ஆனா அவருடைய அந்த சமய பின்புலம் என்ன தெரியல, வார்த்தை பிரயோகம் செமையா இருக்கு. நல்ல அகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அவ்வளவு நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல அவ்வளவு பேச்சுக்கள் இருக்கு, அவ்வளவு அழகா பேசுற இப்படி ஒரு பேச்சாளரா அப்படின்னு யோசிக்க தோணுது. நல்லா ரசிச்சு கவிதையாகவே பேசியிருக்கக்கூடிய பேச்சாளராக இவர் நம்ம பார்க்கலாம். இயக்குனர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்ல, நல்ல கவிஞரும் அப்படிங்கறத அவருடைய புத்தகங்கள் நிரூபிச்சிருக்கிறார். அது 2 புத்தகங்களை கொஞ்சம் ஒரு 2-3 வரிகள் மூலமா அறிமுகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. எல்லாமே வார்த்தை ஜாலங்கள் தான். இவருமே என்ன வார்த்தை ஜாலம் அப்படின்னா, வெற்றி பெறும் வரை மனதை யுத்த நிலையில் வை, வெற்றி பெறும் வரை மனதை யுத்த நிலையில் வை, வெற்றி பெற்ற பின் மனதை புத்த நிலையில் வை.
இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், யுத்த நிலை புத்த நிலை, யுத்தம் புத்தம். இந்த ரெண்டு வார்த்தைகள் மூலமா தன் கவிதையை வந்து ஒரு கவித்துவமான நிலைக்கு மாற்றி விடுகிறார் ஜோ மல்லூரி. அதே மாதிரி நிறைய காதல் பேச முடியாமல் இயங்கும், காதல் பேச முடியாமல் இயங்கும், காமம் பேசி முடித்தாலும் இயங்கும். ஏதோ ஒண்ணு நமக்குள்ள ஏதோ சொல்லிட்டே போறாரு. ஏன் நமக்கு அந்த கவிதை வார்த்தை பிடிச்சிருக்கு, எந்த வார்த்தையும் நம்மளை வந்து தைக்கிறாரு. காதல் பேச முடியாமல் இயங்கும், காமம் பேசி முடித்தாலும் இயங்கும் அப்படிங்கிறார். சின்ன சின்ன வர்ணனைகள் வந்து இவருக்கு தனித்துவமான சொற்பிரயோகத்தை பயன்படுத்துறார். அது என்ன சொற்பிரயோகம்ங்கிறது ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு அழகா இருக்கு, ஆனா இவர் இருந்த கவிதைகள்ல பெரும்பாலான கவிதை காதலுக்கு விதைகள் இருக்கான். அதே மீறி தன்னம்பிக்கை விதைகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எழுதியிருக்கிறாரு எல்லா பன்னார் புத்தகங்கள்லயுமே. அதுல கொஞ்சம் வித்தியாசமா செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறார். எல்லாருமே பிரம்மனை வந்து வியக்கிறதும் தன்னுடைய காதலியோட அழகை நினைச்சு பிரம்மனை வியக்கிறது இயல்புதான். ஆனா இவர் சொல்றாரு, பிரம்ம வரம்பை மீறிய பிரம்மாண்டமே அப்படின்னு நினைக்கிறார். பிரம்ம வரம்பை மீறிய பிரம்மாண்டமே அப்படின்னு தன்னுடைய காதலியை வரியக்கூடிய இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா தெரிகிறார். அதே மாதிரி சில இயல்பாகவும் சில விஷயங்களை பேசுறார். மீட்க தெரிந்தவனிடம் எந்த வீணையும் பேசும், மீட்க தெரிந்தவனிடம் எந்த வீணையும் பேசும் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இந்த காதல் வலை அல்ல கலை, காமம் பிழை அல்ல இலை அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அந்த வார்த்தைகளை சொல்றதா இருக்கட்டும், நல்லா இருக்கு. அது மாதிரி கோர்வை அடுத்தடுத்து அந்த கவிதைகள் வந்து கொண்டு போகிறார். மயங்கும் நேரத்து மகரந்த காட்சியிலும் இரவுகளின் ஈர நெருப்பை இலக்கி பார்த்தவள், திமிரிய அழகால் இந்த பிரபஞ்சத்திற்கு தீனி தந்தவள், யாரும் அடைய முடியாத அழகின் உயரம் என்று அவரவர் சிலுவைகளில் தங்களை அறைந்து கொள்ள ஆணி தந்தவள், எனக்கு மட்டுமே ஏணி தந்தவள் அப்படின்னு ஒரு காதலியை வர்ணிக்கிறதுல அடுத்தடுத்து அப்படி தொடர்ந்து அழகா வர்ணிக்கக்கூடிய நல்ல கவித்துவமான வரிகளை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் எல்லாருமே சங்க இலக்கிய காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் காதலி பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும், தூரமா போனா கசப்புங்கிறது நம்ம தீர தீர தீர்க்கொள்ளாதே சங்க இலக்கிய படல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா வார்த்தைகள் மட்டும்தான் வேற வேற, ஆனா எல்லாருக்கும் அதுதான். நம்ம கமலஹாசன் சொல்ற மாதிரி ஒவ்வொருக்குமே இது வந்து மனித காதல் இல்ல, அதையும் தாண்டி புனிதமானு சொல்ல ஆசைதான். எல்லாருக்குள்ளயும் உள்ள காதல் எல்லாரையும் விட மகத்துவமானதாக தான் எல்லாருக்கும் தெரியுது. அந்த வகையில் இவர் நீ தூரம் இருந்தால் நான் துயரமாவேன், நீ தூரம் இருந்தால் நான் துயரமாவேன், என் ஓரம் இருந்தால் நான் உயரமாவேன். வார்த்தைகள் தான் வித்தியாசம், ஆனா சின்ன சின்ன வார்த்தைகள்ல இருக்கிறார். ரொம்ப அழகா முத்தம் கொடுத்து இந்த மூங்கிலை துளைத்து விட்டாயே அப்படின்னு இன்னொரு வரிகளை பேசுகிறார். நேரம் தெரியவில்லை, பாரம் தெரியவில்லை, தூரம் தெரியவில்லை, துயரம் தெரியவில்லை, என்னை காதலித்துக் கொண்டே இரு, எனக்கு மரணம் கூட தெரியாது. ரொம்ப அழகா சின்ன விஷயங்கள்லாம் அதை திரும்ப திரும்ப அடுத்தது மூலமா அழகா நமக்கு ஏதோ ஒன்று சொல்றாரு. நேரம் தெரியவில்லை, பாரம் தெரியவில்லை, தூரம் தெரியவில்லை, துயரம் தெரியவில்லை, என்னை காதலித்துக் கொண்டே இரு, எனக்கு மரணம் கூட தெரியாது என்று பேசுகிறார். கொஞ்சம் இதுவரைக்கும் இருக்கிற அந்த உணர்வு நிலைகள்ல அறிவு மதியாக இருக்கட்டும், அவருடைய நட்பு காலமா இருக்கட்டும், எல்லா கவிதை நூல்கள்லையும் இந்த சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன சிக்கல்னா, காதலா தோழியா, காதலியா தோழியா, காதலுக்கும் நட்புக்குமான அந்த இடைவெளி அப்படிங்கறத யாராலும் இட்டு நிரப்பவே முடியல. அந்த சினிமா படத்துல ஒரு வசனம் மாதிரி இந்த கொட்டு அங்கிட்டு இந்த கொட்டு இங்கிட்டுமான ஒரு சிக்கலா தான் இது காலங்காலமா போய்கிட்டே இருக்கு. நீ காதலியாக இருந்தால் இடைவெளி தேவையில்லை, நீ தோழியாக இருந்தால் இடைவெளி பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிச்சிடற. நீ காதலியாக இருந்தால் இடைவெளி தேவையில்லை, நீ தோழியாக இருந்தால் இடைவெளி பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அதுக்கு ஒரு தீர்வாக அழகா கவிதை சொல்றார். அது மாதிரி எல்லாருக்குமான உணர்நிலை தான் அது தன் கவிதைக்குள்ள வரும்போது, காதல் கவிதைகள் வரும்போது இன்னும் நல்லா இருக்கு. எல்லாரும் போடான்னு சொல்றாங்க, ஃப்ரெண்டுல இருந்து அப்பால இருந்து அம்மால இருந்து அக்கால இருந்து அண்ணில இருந்து, ஆனாலும் நீ போடா என்றாய் என் ஜீவன் சிலிர்க்கிறது. அது அந்த காதலன் காதலி கூட நடக்கிற அந்த அந்த போடான்ற வார்த்தையை வந்து இயல்பா அவ்வளவு கவிதைக்குள்ள கொண்டுட்டு போயிடுறாரு. அத மாதிரி நீ இல்லாத வாழ்க்கை இதுவரை போதும் அப்படி சின்ன சின்ன இடங்கள்ல அந்த சிலிப்பை ஏற்படுத்திட்டு போயிட்டு இருக்க. நீ இல்லாத வாழ்க்கை இதுவரை போதும், எங்கேயோ காதல்ல வர்ற பரிசையில மாதிரி நிறைய வசனங்களை கவிதைக்குள்ள சொல்லிட்டு போறாரு. நல்லா இருக்கு அவருடைய கவிதைகள், நீங்கள் எடுத்து படிங்க. 16 புத்தகங்கள் போட்டிருக்கிறாரு, 16 கிடைக்கிறது 5-6 புத்தகம் நல்லா இருக்கு. நீ ஊற்றுமே ரொம்ப என்கிட்ட இருக்கு, நல்லா இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா படிங்க. அதே மாதிரி காலம் எல்லாம் முன்னோடு அது என்கிட்ட இருக்கு. எனக்கு அங்கங்க இப்ப நெட்ல வந்து ஒரு 2 புத்தகம் மட்டும் இப்ப ஸ்டாக்ல இருக்கு, புத்தகம் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துருச்சு. ஆனா பரவாயில்ல, ஒரு படைப்பாளர், அதுவும் திரையுலகத்திலிருந்து வந்த படைப்பாளர், சிறந்த பேச்சாளர், ஒரு ஏதோ சிந்திக்க வைக்கிறார். அந்த வகையில
இவரை அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு வினோத்தவர்களுக்கும் நம் அஜித் இலக்கிய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.